ஜேஆர் டிவி, நமது எம்ஜிஆர் ரெண்டையும் கையகப்படுத்தப்படும் என்று சொல்லுகிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கிறது, அதிர்ச்சி கிடையாது. நாஞ்சில் சம்பத்து வாங்கின வீட்டை நான் கையகப்படுத்திடுவேன் ஒரு முதலமைச்சர் சொன்னான். 420 தானே, 420 தானங்க. அன்னைக்கே எங்க துணை பொதுச் செயலாளர் இவரை 420 சொன்னதுக்கு எல்லாருக்கும் ஆத்திரம் வந்துச்சு. நமது எம்ஜிஆர் ஜெயா டிவி, அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அதை போய் கையகப்படுத்துவேன் அறிவிக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஆகவே அத்துமீறுகிறார்கள், அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், நிதானம் இழந்து பேசுகிறார்கள். இவங்களுக்கு இப்படி அறிவித்ததன் மூலம் இவர்கள் முட்டாள்களின் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். இன்னொருத்தனுக்கு ப்ராப்பர்ட்டியை நானே எடுப்பேன்னு அரசாங்கம் சொல்லுமா? அரசாங்கம் சொல்ல முடியுமா? அரசாங்கத்திற்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? கிடையாது. வந்து பார்க்கட்டுமே, கையகப்படுத்துவேன்னு சொல்றான்ல, வந்து பார்க்கட்டும். நாஞ்சில் சம்பத்து சவால் விடுகிறேன், ஜெயா தொலைக்காட்சி அலுவலகத்திற்கோ நமது எம்ஜிஆர் அலுவலகத்திற்கோ அவர்கள் வந்து பார்க்கட்டுமே. விபரீதத்தின் எல்லைக்கு அவர்கள் போகிறார்கள், விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று எச்சரிக்கிறேன். வேற என்ன தீர்மானம்? விளைவுகள் மோசம்னா எந்த மாதிரியான? என் வீட்டை நீ எடுக்க வந்தா, என் வீட்டை இன்னொருதான் எடுக்க வந்தா நான் என்ன செய்வேன்? என்ன தற்காத்துக் கொள்ளணுமா வேண்டாமா? நமது எம்ஜிஆர் ஜெயா டிவி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இது இந்த விவரம் கூட, அதான் கேக்குறேன், இந்த விவரம் கூட தெரியாத, இந்த சராசரி அறிவு கூட இல்லாதவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு. அதனாலதான் இங்க துணை பொதுச்செயலர் அன்னைக்கே சொன்னார் 420. 420 என்பதை இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார். யாரு தலைமை? தலைமை நிலைய செயலாளர் தான், தலைமை கழக செயலாளர் கிடையாது. தலைமை நிலைய செயலாளர் தான். எத்தனை பேர் வந்தான்னு எழுதி வச்சுட்டு பேசாம உட்கார்ந்துருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவும் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய ஆதரவும் எங்ககிட்ட தான் அதிகமா இருக்கு. எங்ககிட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எங்ககிட்ட இருக்காங்கிறதுனால ஏதோ புது நபரை கொண்டு நீங்க வந்து புதுசா பதவி வழங்கினா எப்படி நீங்க வந்து கட்சியை உங்க கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும்? அதிகமா இருக்கிறதுங்கிறத நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியுமா? எத்தனை மாவட்ட செயலர் அவங்க கூட இருக்காங்க? எத்தனை தலைமை கழக செயலாளர்கள் அவங்ககிட்ட இருக்காங்க? 21 எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் மீது நம்பிக்கை இழந்து விட்டோம் என்று சொன்ன மாத்திரத்தில் ராஜினாமா செய்திருக்கணும், சட்டப்படி, இல்லைன்னா மானப்படி. இவங்கள்ட்ட மானம் இருக்குன்னு நான் நம்பல, அதனால உட்கார்ந்துருக்கான். அதெல்லாம் குருமூர்த்தி ஆலோசனைங்க. யார் குருமூர்த்தி? இப்ப இவங்க எல்லாம் முதலமைச்சர், குருமூர்த்தி தான் இப்பொழுது டி ஃபேக்டோ சிஎம். என்ன ஆதாரம்? குருமூர்த்தி இயக்குகிறார். குருமூர்த்திக்கு வீட்டிலேயே போய் தங்கமணி, வேலுமணி ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். குருமூர்த்தி ஆலோசனைப்படிதான் இந்த அரசாங்கம் இயங்குகிறது என்கிற நம்பகமான தகவல் எங்களுக்கு வந்திருக்கிறது, அதை உங்களுக்கு சொல்கிறேன். யார், நான் போய் சொல்லவா? துணைச்சலர் போவாரு, நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு உடனே போயிடும். இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் இன்று மாலை அவர் தினகரனை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேர் வருவாங்க? எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் நீங்க சொல்லிருக்கீங்க 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஆளுநரை பார்த்து கொடுத்துருக்காங்க. 21 எம்எல்ஏ தான் இப்ப இருக்காங்க உங்க பக்கத்துல. 21 எம்எல்ஏக்கள் ஆளுநரை போய் பார்த்தாங்க. அப்ப உங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் 21? அப்படி ஒண்ணு இல்லையே, அப்படி சொல்ல இல்லையே. 21 பேர் ஆளுநரை போய் பார்த்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு கொடுத்திருக்காங்க.
நீங்க வந்து அவர் ஏற்கனவே பேசும்போது சொல்லியிருந்தாங்க எங்க எம்எல்ஏக்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதுதான். ஆனா வந்து நீங்க உறுதிப்படுத்தும்படியா இல்லையே, அப்படி இருந்திருந்தா அந்த எம்எல்ஏ தனியா கூட எங்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சி கவிழ வேண்டும் என்பது எங்கள் நோக்கமில்லை. இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும், நிலைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும். இப்படி ஒரு கேவலமான அசிங்கமான ஒரு 420 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆசனத்தில் உட்கார வைத்திருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவமானம். இன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை எடுக்கிறது, அந்த அவை உரிமைக்குழு கூடுது, அதுல உங்களுடைய ஆதரவு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அப்படி வந்து திமுகவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்களா, இல்லன்னா அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவீங்க? இல்ல, உரிமை மீறல் பிரச்சனை வந்து அங்க சபையில கொண்டு வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும் பட்சத்துல நீங்க வந்து உரிமை மீறல் கூட்டம் இன்னைக்கு நடக்குதா? மாலை வந்து நடக்க, விரைவில் நடக்க இருக்கிறது, நடக்காது. இப்ப இப்ப என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும். எது நடக்குமோ அது நடக்கும். இல்ல, உரிமை மீறல் கூடாது அப்படிங்கிறீங்க? கூடாதுங்க, கூட்டுவதற்கு அவங்களுக்கு உரிமை இல்லைங்க. தரவங்க உரிமை கிடையாது. எப்படி எப்படி உரிமை இருக்கு? நீதான் பெரும்பான்மை இழந்ததுக்கு பிறகு நீ எப்படி உரிமை குழுவை கூட்ட முடியும்? பெரும்பான்மை இழந்தது எதை வச்சு சொல்றீங்க? 20 எம்எல்ஏக்கள் வெளியில நிக்கிறாங்களே. இல்ல, இப்ப நீங்க பெரும்பான்மை உத்தரவிடுறீங்களா? காலக்கெடுவு ஆளுநருக்கு எல்லாம் தெரியும், ஆளுநர் நல்ல முடிவை அறிவிப்பார். அப்படின்னா இன்று நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் உங்களுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்ள மாட்டாங்க? எது நியாயமோ அதை சொல்வார்கள். அந்த கூட்டமே நடக்காது தம்பி, சும்மா இவனை வெத்து விட்டு அத்தக்கத்தில்.